பசுவை வதைப்பது தாயை கொல்வது போன்றது. இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இப்படி சொன்னது தானாகவே இயற்கை மரணம் அடைந்த கோவை குறித்ததுதான். கோஹத்தி, பசுவதை என்பது ஸ்வப்னத்திலும் நினைக்க கூடாத மகா பாபம், பட்டு பாதகம் பாதகம் என்பது. வதை வரையில் போக வேண்டாம், அதற்கு ஒரு சின்ன ஹிம்சை விளைவித்தால் கூட பாபமாகும். கோவை மாதா என்றே அல்லவா பார்த்தோம், அதனால் கோஹத்தி என்பது பிராயஷ்சித்தமே இல்லாத மாத்ருஹத்திக்கு சமானமான மகா பெரிய தோஷமாகும். அதை முக்கியமாக எடுத்து சொல்வதற்காகத்தான் கோவை பற்றி பேச ஆரம்பித்ததே. கறக்கிற மட்டும் ஒட்ட கறந்து குடித்துவிட்டு, அல்லது அந்த பாலை விற்று பணம் பண்ணிவிட்டு கறவை நின்று போன பிறகு கோவுக்கு தீனி போட்டு ரட்சித்து என்ன பிரயோஜனம் என்கிற எண்ணத்தில் அதை இறைச்சி கூடத்துக்கும் கசாப்பு கடைக்கும் அனுப்புவதென்பது நம்மை பெற்ற தாயார் வயசாகி வேலை செய்ய முடியாமல் ஆனவுடன் அவளை கொலை செய்தால் எப்படியோ அப்படித்தான். கோ மாம்சம் தாய் மாம்சத்துக்கு சமானமே. தானாக மறித்த கோவின் சர்மத்தை தான் சங்கீத வாத்தியங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் சங்கீதம் தெய்வ பரமானதமாக இருக்கிறதென்றால் சுவாமி கோவிலிலேயே வாத்தியங்கள் வாசிக்க வேண்டித்தானே இருக்கிறது. ஆனால் அதற்காக உயிருள்ள கோவை உபயோகமில்லை என்பதற்காக வதைத்து தோலை உரிப்பது என்றால் அதை சுவாமி க்ஷமிக்கவே மாட்டார். அதே போலத்தான் கோவின் வயிற்றுக்குள் இருந்து எடுக்கும் கோரோச்சனையையும் சுவாமிக்கே கந்த உபச்சாரத்தில் சேர்க்கக்கூடிய வாசனை திரவியமாக அது இருப்பது வாஸ்தவம். அதோடு மருந்து சரக்காகவும் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அதற்காக கோவை வதைப்பது நியாயமாகாது, கொஞ்சம் கூட நியாயமே ஆகாது. இயற்கை மரணம் என்று ஒன்று எந்த ஜீவனுக்கும் உண்டல்லவா? அப்படி மறித்த கோவிலிருந்து சர்மமோ கோரோச்சனையோ பெற வேண்டும்.